அனைவருக்கும் வணக்கம். வருகிற ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி ரம்சான் வர இருக்கிறது. இந்த ரம்சான் அன்னாலின் ஒவ்வொரு இஸ்லாமியரும் மகிழ்ச்சிகரமாக கொண்டாடுவாங்க. இந்த நாளில் நடக்கிற இப்தார் நோன்பில் கலந்து கொண்டு இப்படி ஒரு குல்லாவை போட்டு இஸ்லாமியர் கொடுக்குற அந்த நோன்பு கெஞ்சி குடிச்சிட்டாலே நாங்கள் சிறுபான்மை இனத்தின் பாதுகாவலர்கள், இஸ்லாமியனுக்கு நாங்கள் தான் நண்பன், இஸ்லாமியர்கள் நாங்கள் தான் பக்கவடன் அப்படின்னு சொல்லி திமுக இஸ்லாமியர்களை நம்ப வைக்கிறது. இஸ்லாமியர்களும் அதை நம்பிடுறாங்க. ஒரு பக்கம் சிறுபான்மையினத்தின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்கிற திமுக தான் பிஜேபி இஸ்லாமியர்கள் செய்கிற அதே வேலையை திமுகவும் செஞ்சுருக்கு. நீங்கள் நினைக்கலாம், என்னப்பா சொல்கிற, திமுக இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுதா? இஸ்லாமியனுடைய பாதுகாப்பே திமுக தானே. பிஜேபியை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடாமல் பிஜேபி வந்து இஸ்லாமியர்களை வந்து பிரிக்க பார்க்குது, இஸ்லாமியர்களை இந்தியா விட்டு விரட்ட பார்க்குது, என்ஐஏ போன்ற சட்டங்களை கொண்டு வந்து இஸ்லாமியர்களை முடக்க பார்க்குது. அதில் இருந்து இஸ்லாமியரை பாதுகாப்பதே திமுக தானே அப்படிங்க நீங்கள் நினைக்கலாம். இஸ்லாமியருடைய மிக நீண்ட நாள் கோரிக்கை, இஸ்லாமியர்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு 70 லட்சம் பேர் வாழ்கிறாங்க, எங்களுக்கு வந்து 35 எம்எல்ஏ சீட்டு கொடுங்க, 7 எம்பி சீட்டு கொடுங்க அப்படின்னு இஸ்லாமியர் கேட்கலை. நியாயம் எப்படி அப்படி கேட்டுக்கணும். பிரதித்துவத்தை அடிப்படையில் அவங்களுக்கு குறைந்தபட்சம் 35 சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும், 7 எம்பியாவது இருக்கணும். ஆனால் இல்லை, இது வரைக்கும் கேட்கலை. நீண்ட காலமாக, குறிப்பாக கடந்த 10 ஆண்டு காலமாக இஸ்லாமிய மக்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை, இஸ்லாமிய கட்சிகளுடைய ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும். இதுதான் ஒட்டுமொத்தமான இஸ்லாமிய மக்களுடைய மாபெரும் கோரிக்கை. அதாவது 10 ஆண்டுகளுக்கு மேலக்கூடிய சிறைவாசிகளை ஒரு மாநில அரசு நினைத்தால் விடுதலை செய்யலாம். கிட்டத்தட்ட 26 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டுடைய பல்வேறு சிறைகளில் 37 இஸ்லாமிய சிறைவாசிகள் அவர்கள் இஸ்லாமியர் என்பதாலே முடக்கி வைக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு சிறைத்துறையின் நன்னடத்தை கருணை அடிப்படையில் இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள், பல்வேறு கோரிக்கைகள் குடும்பத்தின் சார்பாக, மக்களின் சார்பாக, கட்சியின் சார்பாக, அமைப்பின் சார்பாக வைக்கப்பட்டிருக்கு. கடந்த அதிமுக ஆட்சியில் தமிழ்நாட்டுடைய இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள், ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு இடத்துல பேசினாங்க தேர்தல் பிரச்சாரத்தில். என்ன சொல்றனா, இந்த அதிமுக அரசு, அடிமை அரசு, பாஜகவிற்கு ஏவல் வேலை செய்கிற இந்த அரசு அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகளை சிறையிலே முடக்கி வைத்திருக்கிறது. கழக அரசு ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமிய சிறைவாசிகளை நாங்கள் விடுதலை செய்வோம் என்று சத்தியமாக ஸ்டாலின் சொன்னார். என்ன சொன்னாரு, அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகளை அதிமுக சிறையில் வைத்திருக்கிறது. அப்படி என்றால் இஸ்லாமிய சிறைவாசிகள் அப்பாவிகள் என்று ஐயா ஸ்டாலின் அன்னைக்கு சொன்னார். அப்பாவிகள் என்றால் ஏன் அவங்கள உள்ள வச்சிருக்கீங்க? அதிமுக உள்ள வச்சது, ஏன்னா அதிமுக பிஜேபி கூட்டணி இருந்தது, பிஜேபி இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலையை விரும்பாது, இஸ்லாமிய உள்ள கடந்து சாகரம்னு தான் பிஜேபி விரும்பும். அப்போ பிஜேபி விரும்புவதை அதிமுக செய்தது, அதே தரம் நீங்க செய்றீங்க. அப்போ உங்களுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க நினைக்கலாம், கொலை வழக்கில் போனவங்களை, பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு போனவங்களை விடுதலை செய்ய சொல்வது நியாயமானு கேட்கலாம். சிறை என்பது ஒரு மனிதனை திருத்துவதற்கான இடம்தானே ஒழிய அந்த மனிதனை சீர்குலைப்பதற்கான, அவனை அழிப்பதற்கான இடம் அல்ல. இப்போ கொடும் குற்றம் செய்தவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. தூக்கு தண்டனை என்பது கூடாது. உலகத்தில் பல்வேறு நாடுகள் தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டது. ஒரு மனிதனுக்கான தண்டனை என்பது அவன் திருந்துவதற்கான வாய்ப்பாக அமைய வேண்டும், அவனை அழிப்பதற்கான வாய்ப்பாக இருக்கக்கூடாது என்று இப்போ தூக்கு தண்டனையை ரத்து செய்கிறோம் என்ற அளவுக்கு பேசிக்கொண்டிருக்கோம். இந்தியாவில் தூக்கு தண்டனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எவ்வளவு பெரிய குற்றங்கள் செய்தாலும் அவன் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு தான் சிறை கூடாரம். அதனால வந்து சிறையில் யோகா கற்றுக்க கொடுக்குறாங்க, சிறையில் வந்து லைப்ரரி வச்சுருக்காங்க. இப்போ கூட 2022ஆம் ஆண்டு நம்ம இது நடந்துச்சு, சென்னையில் புத்தக கண்காட்சி 2023 ஜனவரி மாதம் அந்த புத்தக கண்காட்சியில் 100,000-க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எல்லாரும் கொண்டு போய் கொடுத்தாங்க. ஏன், சிறைவாசிகள் படித்து அறிவு பெற்று தெளிவுபெற்று அந்த குற்றத்தைகளாம் மறந்து அவங்க நல்ல மனசனாக வெளியே வரணும்னு. அப்போ சிறைக்கு புத்தகம் கொடுப்பது அவன் சிறைக்குள்ளே படித்து செத்து போகிறதுக்கு இல்லை, படித்து நல்ல மனிதனாக வெளியே வர வேண்டும் என்பதற்காகத்தான். அதனால தான் நன்னடத்தை விதின்னு ஒன்று வச்சு 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற எந்த கைதியாக இருந்தாலும் விடுதலை செய்யலாம் என்று இந்திய தண்டனை சட்டம் சொல்கிறது. சிறை விதி இருக்கிறது. ஒரு ஒரு கண்காணிப்பாளர், ஒரு சூப்பரண்டுக்கு அந்த அதிகாரம் இருக்கு, ஒரு டிஎச்சிக்கு அந்த அதிகாரம் இருக்கு, அதே போல தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் அந்த அதிகாரம் இருக்கு. இப்போ 2021ஆம் ஆண்டு திமுக அரசு வந்த பிறகு கிட்டத்தட்ட 700 கைதிகளை அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு நாங்கள் விடுதலை செய்கிறோம் என்று அறிவிச்சாங்க. இதில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, சாதி மத இன மொழி ரீதியான கொலைகள் செய்தவர்களுக்கு இது பொருந்தாதுன்ட்டாங்க. அதனால இஸ்லாமிய சிறைவாசிகள் உள்ள முடங்கி கிடக்கிறாங்க. இப்போ
ஒருத்தன் கருணை அடிப்படையில் நம்ம ஒரு கருணை பார்க்குறோம். சாலையில் ஒரு பிச்சைக்காரன் நிற்கிறான், ஒரு வரியவன் நிற்கிறான், இவன் என்ன சாதி என்ன மதம் என்ன பின்னணி கொண்டவன், கண்ணுக்கு அவனுக்கு போயிருக்கா காலு போயிருக்கான்னு பார்க்க மாட்டோம். வரியவன் அவன் கையேந்தி நிற்கிறான் அப்படின்னு நம்ம வந்து பிச்சை கொடுப்போம். அவனுக்கு வந்து ஒரு தானமாக கொடுப்போம், ஒரு பணத்தை கொடுப்போம், சாப்பாடு வாங்கி கொடுப்போம். இல்லை கண்ணு போயிருந்தால் தான் கொடுப்பேன், நான் காலு போயிருந்தால் தான் கொடுப்பேன், நான் ரொம்ப மோசமாக இருந்தால் தான் கொடுப்பேன், நான் இஸ்லாமியராக இருந்தால் தான் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்து கொடுப்பதில்லை கருணை. கருணை என்பது வறியவனாக எவன் இருந்தாலும் வாழ்க்கை எவன் கேட்டாலும் அவனுக்கு உதவி செய்வதுதான் உண்மையான கருணை. கருணை அடிப்படையில் நன்னடத்தை அடிப்படையில் விடுதலை செய்வன் என்றால் எந்த குற்றமும் செய்யட்டும், வாழ்றதுக்கு ஒரு வழி கேட்குறாங்க. அப்படித்தான் புழல் சிறையிலே 24 ஆண்டுகளாக வாடிக்கொண்டிருக்கிற ஜூலை இப்ராஹிம் யாசுதீன் என்கிற ரெண்டு பேரு உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு மனு போடுறாங்க. 24 ஆண்டுகளாக நாங்கள் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறோம், சிறையில் எங்களால் எங்களுடைய அடிப்படை தேவைகள் சிறுநீர் கழிக்க முடியல, மலம் போயிட்டு எங்களால் எந்திக்க முடியல கால் வலி, 24 ஆண்டுகளாக சிறையிலே முடங்கி கிடந்தால் சிறை உணவுகளை சாப்பிட்டதால் எங்களுக்கு உடல்ல அவ்வளவு சத்து குறைபாடு ஏற்பட்டிருக்கு, எங்களை விடுதலை செய்யுங்கள் என்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு போடுறாங்க. உச்சநீதிமன்றமும் அதுக்கு இறங்கி வருது. உச்சநீதிமன்றம் இறங்கி வந்து 24 வருஷம் இருக்கிறான், மாநில அரசு நினைச்சா விடுதலை பண்ணலாம். இந்த இடத்துல பிஜேபி என்ன வேலையை செய்யுமோ அந்த வேலையை திமுக அரசாங்கம் பண்ணிருக்குது. இந்த ஜூலை இப்ராஹிமையும் இந்த யாசுதனையும் விடுதலை செய்தால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும், இந்து தலைவர்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும், அதனால இவங்களை விடுதலை செய்யக்கூடாது என்று தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு மேல்முறையீட்டை ஒரு அபிடேவிட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் என்ன? இதுதான் சிறுபான்மையினத்தை பாதுகாப்பதா? இதான் இஸ்லாமியருடைய நண்பன் சொல்வதா? இதான் இஸ்லாமியருடைய பாதுகாவலன்னு சொல்வதா? பிஜேபி என்ன வேலையை செய்யுமோ அதே வேலையை திமுகவுடைய அரசாங்கம் இந்த ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி பண்ணியிருக்கு. ஒரு பக்கம் அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்கிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அவருடைய அரசாங்கத்தை வச்சு அவருடைய தலைமை செயலரை வச்சு மனு போட்டிருக்காரு, இவங்களை வெளியே விட்டா இவங்களால சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும். ரெண்டு பேரும் 24 வருஷமா ஜெயிலில் இருக்காங்க, அடிப்படை தேவைகளோட செஞ்சிட முடியல, அவங்க சிறையில கழிச்சிட்டாங்க ஒரு போதிய காலத்தை. ஒரு கொலை வழக்கில் தான் உள்ள போயிருக்காங்க, கொலை வழக்கு தான், திருநாட்டு தான், அல்ல மாற்றுக்கெடுத்து இல்லை, ஆனா செஞ்ச அந்த தவறுக்கான செஞ்ச குற்றத்துக்கான தண்டனையை அனுபவிச்சிட்டாங்கல்ல. தண்டனை அனுபவிச்ச பிறகு அந்த அபிடவிட்டில் இந்த திமுக அரசு சொல்லிக்கிறது மிகப்பெரிய வேதனைக்குரியது. என்ன சொல்றாங்கன்னா, இவர்களை வெளியே விட்டால் இவர்களுடைய குடும்பத்துக்கும் பாதுகாப்பு இல்லை, அந்த எதிரியுடைய குடும்பத்துக்கும் பாதுகாப்பு இல்லை, இவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. இவர்கள் வெளியே வந்தால் கம்யூனல் இஷ்யூஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இதில் மேடைகளில் வந்து தலைவர்கள் பேசுவாங்க, பேசும்போது ரெண்டு தரப்புக்கும் சண்டைகள் வர வாய்ப்பு இருக்கு, அதனால இவர்கள் சிறைக்குள்ளே இருப்பதுதான் இவர்களுக்கு பாதுகாப்பா? யாருக்கு? ஜூலை இப்ராஹிமுக்கும் யாசுதீனுக்கும் பாதுகாப்பு ஜெயிலில் இருப்பதா? அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் வெளியே விட்டு நாங்கள் வெளியே வந்து வாழணும்னு விரும்புகிறோம்னு சொல்லும்போது வெளியே வந்தால் இவங்க செத்து போயிடுவாங்க, வெளியே வந்தால் இவங்களை யாராவது கொலை பண்ணிடுவாங்க, ஏற்கனவே கொலை வழக்கில் தான் உள்ள போயிருக்காங்க. இவங்களுடைய எதிரிகள் வெளியே இருப்பதனால எதிரிகள் இந்த ஜூலை இப்ராஹிமையும் இந்த யாசுதீனையும் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு, அதனால வெளியே விட்டால் செத்து போயிடுவாங்க, அதனால உள்ளே கடந்து சாகட்டும்னு சொல்லி திமுக அரசு சொல்லுது. இதுதான் சிறுபான்மையினத்தின் பாதுகாக்கிற லட்சணமா? தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாடுகள் இருக்கு, ஐயா ஸ்டாலினுடைய கட்டுப்பாடு இருக்கு, இந்த காவல்துறை வச்சு உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியாதா? இந்து லீடர்ஸ்க்கு இந்து தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இவர்களை வெளியே விட்டா அப்ப என்ன? இவங்க என்ன சொல்ல வர்றாங்க, சிறைக்கு போகும்போது எந்த மனநிலையில உள்ள போனாங்களோ அதே மனநிலையில தான் இந்த 37 பேர் இருக்காங்க என்று தமிழ்நாடு அரசு ஒரு மேல்முறையீட்டில் சொல்லியிருக்கு. சிறைக்கு போகும்போது என்ன மனநிலையில உள்ள போனாங்களோ அதே மனநிலையில இவர்கள் இருப்பதால் இவர்களை வெளியே விட்டா தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, தமிழ்நாட்டுடைய இந்து இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை ஏற்படும், கலவரம் ஏற்படும் என்று பிஜேபி சொன்னால் எப்படி எழுதி கொடுக்குமோ அப்படி ஒரு அஃபிடேவிட்டை பக்காவாக பிஜேபி எழுதி கொடுத்து அதில் கையெழுத்து போட்டால் எப்படி இருக்குமோ அப்படி தான் பண்ணியிருக்கு. எனக்கு ரொம்ப பிஜேபி எழுதி கொடுத்ததை தான் திமுக கையெழுத்து போட்டு உச்சநீதிமன்றத்தில் கொடுத்துருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் கூட எனக்கு வருது. இவர்கள் மட்டுமல்ல, இந்த 37 பேரில் ஆசிக் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் வந்து 24 வருஷமாக கோவை செல்ல இருக்கார், கோவை குண்டுடிப்பு அந்த கலவரத்தில் கைது செய்யப்பட்டவர், இவர் கூட சிறைக்கு போன ரெண்டு பேர் விடுதலை செய்யப்பட்டாங்க. சமீபத்தில் ஒருத்தர் அபுதாகின் ஒருத்தர் இறந்து போனார், அவரும் இவரோட சேர்ந்தவர் தான், ஒருத்தர் இறந்து போயிட்டாரு இன்னொருத்தர் விடுதலை செய்யப்பட்டார். இவருக்கும் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, மாநில அரசு நினைத்தால் விடுதலை செய்யலாம் என்று சொல்லுது. மாநில அரசு, தமிழ்நாடு அரசு, திமுக அரசு, திராவிட மாடல் அரசு, இஸ்லாமியர்களை பாதுகாவலன், சிறுபான்மையினத்தின் பாதுகாவலன் என்று சொல்லுகிற அரசு
அந்த ஆசிக்கும் விடுதலை செய்ய மறுக்கிறது. சில பேர் சொல்லலாம், இவங்க குடும்ப குற்றவாளிகள், இவங்க கொலை செஞ்சுட்டு போயிருக்காங்க, இவங்களை போய் விடுதலை செய்ய சொல்ற தமிழ்நாடு அரசுக்கு தெரியாதா, யாரை எப்போ விடுவிக்கணும்னு தமிழ்நாடு அரசு அப்படி சாதாரண முடிவெடுத்த முடியுமான்னு நினைக்கலாம். இவர்கள் கொடும் குற்றவாளிகள், ஆசி கொடும் குற்றவாளி, அபுதாகிர் ஒரு கொடும் குற்றவாளி, ஜூலை இப்ராஹிம் கொடும் குற்றவாளி, யாசுதீன் கொடும் குற்றவாளி என்றால், இதே திமுக அரசு 2021 செப்டம்பர் 15 அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு 700 சிறைவாசிகளை நன்னடத்தை அடிப்படையில் விடுதலை செஞ்சு அறிவிக்கிறாங்க. அந்த 700 பேரை கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் ஒரு மாதம் முன்னாடி கண்ணன் சசிகுமார் அப்படிங்கிற ரெண்டு பேரை விடுதலை செஞ்சுருக்காங்க. இந்த கண்ணன் சசிகுமார் ரெண்டு பேரும் பஜ்ரங் தல், பிஜேபியோட இன்னொரு அமைப்பான பஜ்ரங் தல் என்ற அமைப்பை சேர்ந்தவர்கள். 2002 ஒரு கொலை வழக்கில் இதே போல இஸ்லாமியர்களில் இஸ்லாமியர் இந்து பிரச்சனையில் இஸ்லாமியர்களை கொலை செய்துவிட்டு சிறைக்கு போகிறாங்க. அந்த ரெண்டு பேரும் சிறை நன்னடத்தை அடிப்படையில் சிறைக்குள்ள போய் மீண்டும் திரும்பி வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க விடுதலை நம்ம தடுக்கல, கண்ணனையும் சசிகுமாரையும் விடுதலை செய்து நம்ம எதுக்கல. அந்த கண்ணனையும் சசிகுமாரையும் அதிமுக அரசாங்கம் இருக்கிற பொழுது அவங்க அதிமுக அரசாங்கத்திலேயே 10 ஆண்டுகளுக்கு மேல தாண்டிடுறாங்க, 10 ஆண்டுகளுக்கு மேல கடந்துடுறாங்க. நாங்க 10 ஆண்டுகள் மேல சிறையில் இருக்கிறோம், எங்களை விடுதலை செய்யுங்கள் என்று சொன்னபொழுது 2018 பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அவங்க கடந்து வந்துடுறாங்க. ஆனால் 2018 அதிமுக அரசு இது கம்யூனல் இஷ்யூ என்று சொல்லி இந்த கண்ணனையும் சசிகுமாரையும் விடுதலை செய்ய மறுக்கிறது. பிஜேபியோடு கூட்டணி வைத்து பிஜேபி சொல்வதை அப்படியே கேட்குற அதிமுக அரசு கூட பிஜேபி கட்சிக்காரன் என்று தெரிந்திருந்தும் கண்ணனையும் சசிகுமாரையும் விடுதலை செய்ய மறுத்தது. ஆனால் இந்த 2021 பிஜேபியை எதிர்க்கிற இந்த திமுக அந்த கண்ணனையும் சசிகுமாரையும் விடுதலை செய்திருக்கிறது. உண்மையிலே விடுதலை செய்ததை நாம் பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம். அதிமுக செய்யாதை திமுக செய்திருக்கிறது. கண்ணனையும் சசிகுமாரையும் விடுதலை செய்த இந்த திமுக ஏன் ஜூலை இப்ராஹிம் அபுதாகிரியும் யாசுதீனையும் விடுதலை செய்ய மறுக்கிறது, ஏன் ஆசிக்கு விடுதலை செய்ய மறுக்கிறது? அப்போ அவர்களுக்கு ஒரு நியாயம், இவர்களுக்கு ஒரு நியாயமா? நீ எல்லாரும் கேட்கலாம், கொடும் குற்றவாளிக்கு நீ சப்போர்ட் பண்ணுறியே, நீ ஆதரிக்கிறீ அப்படின்னு. குற்றவாளியை போனவன் குற்றவாளியாக தான் இது சாகணுமா? குற்றம் சாட்டப்பட்டவன் குற்றவாளியாக போனவன் தண்டனை அனுபவித்த பிறகும் குற்றவாளியாகவே ஜெயிலில் கிடந்து சாகணுமா? அப்படிங்க ஏதாவது விதி இருக்கா? அப்புறம் எதுக்கு நன்னடத்த? அப்புறம் எதுக்கு 2008 லீலாவதி படுகொலையில் லீலாவதியை துள்ள துடிக்க கொடூரமாக கொலை செய்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கவுன்சிலரை மதுரையில் வெட்டி கொன்ற அந்த கொலையாளிகளை திமுக அரசாங்கம் 2008 1000 பேரை விடுதலை செய்த போது விடுதலை செய்தது? எல்லாருக்கும் 10 ஆண்டுகள் என்றால் அன்றைக்கு 8 ஆண்டுகள் இருந்தாலே போதும் சொன்னாங்க. ஆனால் இந்த லீலாவதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவருக்கு 7 வருஷம் தான் ஆயிருந்துச்சு. 7 வருஷம் ஆயிருக்குன்னு தெரிஞ்ச உடனே உடனே ஓராண்டை குறைத்து 7 ஆண்டுகள் இருந்தாலே போதும் அவர்களை விடுதலை செய்யலாம் என்று சட்டத்தையே மாற்றி எழுதியவர்கள் கலைஞர் கருணாநிதி அரசு. அன்றைக்கு கலைஞர் கருணாநிதி, எஸ்ஆர் மருது உட்பட அந்த லீலாவதி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட அந்த கொலையாளிகளை விடுதலை செஞ்சாங்க. இன்னைக்கு அவங்க நிம்மதியாக வாழ்ந்து அவர் இறந்துட்டார், எஸ்ஆர் மருது இறந்துட்டாரு, நிம்மதியாக வாழ்ந்தாங்க. அந்த கொலை தண்டனை செஞ்சாங்க, அதன் பிறகு அவங்க திருந்தி வாழ்கிற வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் 7 ஆண்டுகள்லேயே ஒருவன் சிறையில் இருந்தாலே திருந்த முடியும் என்றால், 24 வருஷமாக இருக்கிற, கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளாக சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிற 37 இஸ்லாமிய சிறைவாசிகள் திருந்ததற்கு ஒரு வாய்ப்பு வேண்டாமா? அதை சிறுபான்மையினத்தின் காவலர் என்று சொல்கிற திமுகவை தட்டி பறிக்கலாமா? சிறுபான்மை சிறுபான்மை என்று சொல்லி இஸ்லாமியர்களை திமுக ஏமாற்றுகிறது, திராவிடம் திராவிடம் என்று சொல்லி ஏமாற்றுகிறது என்று நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அண்ணன் பழனிபாபா சொல்றாரு, 25 வருஷத்துக்கு முன்னாடியே ஜெயலலிதா நெஞ்சிலே மிதிக்கிற எதிரி, கருணாநிதி முதுகுல குத்துற துரோகி, உடன்பிறப்பேன்னு சொல்வாரு, ஆனா உங்களை ஏமாத்துவார்னு பழனிபாபா சொல்றாரு. அரசியல் கட்சி இவனெல்லாம் எலெக்ஷன் நேரத்துல சிறுபான்மை மக்களே, உங்களுக்கு நான் டொப்பி போட்டேன், உங்க கூட கஞ்சி குடித்தேன், உனக்கு கால் கழுவி விட்டேமா, திருட்டு மாதச்ச திருட்டு மாதச்ச. சில பேர் கேட்கலாம், எடப்பாடி பழனிசாமி இருந்தபோது கேட்காததை, ஜெயலலிதா இருந்தபோது கேட்காததை ஸ்டாலின் கேட்கறீங்க அப்படின்னு. ஜெயலலிதா அவர்களுக்கோ எடப்பாடி பழனிசாமிக்கோ சிறையினுடைய கொடுமை, சிறையினுடைய வலி, சிறையின் வேதனை தெரியாது. ஆனால் ஐயா ஸ்டாலின் தானே சிறையில் ஓராண்டு கஷ்டப்பட்டிருக்காரு. அமைய ஜெயலலிதா கூட வந்து அக்ரஹாரம் சிறையில் பெங்களூரில் சொகுசாக வாழ்ந்தாங்க. ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சிறையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், சிறை காவலர்கள் என்ன நெஞ்சிலே மிதித்தாங்க என்று மதுரையில் சென்னையில் கோவையில் புகைப்பட கண்காட்சி வச்சு காவலர் நெஞ்சிலே மிதிக்கிற மாதிரி அங்கே காட்சி வச்சு எப்படியெல்லாம் சிறையில் எங்களுடைய தானை தலைவர், தன்மான தலைவர், தமிழ்ன தலைவர், முத்தமிழறிஞருடைய பெத்தெடுத்த மகன் ஐயா தளபதி ஸ்டாலின் கஷ்டப்பட்டார் பாருங்க என்று புகைப்பட கண்காட்சி வச்சு மக்களுடைய கருணையை, மக்களுடைய அனுதாபத்தை தேடுகிற இந்த அரசு ஒரு ஓராண்டு சிறையில் இருந்ததற்கே ஒரு கொடுமையான அனுபவங்களை நான் பெற்றேன்.
நான் வந்து மோசமாக நடத்தப்பட்டேன் என்று பேசுகிற ஐயா ஸ்டாலின் சிறையினுடைய ஒவ்வொரு கொடுமையும் அறிந்திருக்கிற, சிறையினுடைய வலியை, வேதனையை, சிறை எப்படியெல்லாம் ஒரு மனிதனை சிதைக்கும் என்பதை முழுமையாக உணர்ந்த ஐயா ஸ்டாலின், நீங்கள் பட்ட ஒரு வருட வேதனைக்கு ஊர் முழுக்க படம் போடுறீங்களே, ஊர் முழுக்க புகைப்பட கண்காட்சி வைக்கிறீங்களே, 24 வருஷமாக ஜெயிலில் இருக்கானே அவன் குடும்பம் என்னவாயிருக்கும். நீங்கள் முதலமைச்சருடைய மகன், அதன் பிறகு ஆட்சிக்கு வந்தீங்க, நல்ல சொகுசாக வாழ்கிறீங்க, உங்கள் உடலில் ஏதாவது பிரச்சனை கூட சரி பண்ணியிருக்கலாம், ஆனால் உள்ளே இருக்கிற 37 இஸ்லாமிய சிறைவாசிகளும் சாதாரண குடும்பத்தை சார்ந்தவன். அவன் குடும்பம், அவன் மனைவி, அவன் பிள்ளை திருமணம் முடிஞ்சிட்டு போயிருந்தா, அவன் கை குழந்தை விட்டுட்டு போயிருந்தா, இன்றைக்கி அவன் மகன் வாலிப வயசு, மகனுக்கு கல்யாணம் முடிக்க முடியாமல், மகனுக்கு கல்யாணம் முடிக்க முடியாமல், மனைவிக்கு ஒரு சின்ன சின்ன தேவைகளை கூட செய்து கொடுக்க முடியாமல், அந்த குடும்பத்தை நெருக்கதியாக விட்டு பல இஸ்லாமிய குடும்பங்கள் செதஞ்சு போச்சு, பல இஸ்லாமிய குடும்பங்கள் அழிஞ்சு போச்சு, சிறைக்கு போன பல இஸ்லாமிய குடும்பங்கள் காணாமல் போயிடுச்சு. அப்படிப்பட்ட கொடும் வலியை சுமந்து கொண்டு இந்த 37 பேரும் வெளியே விட்டால் என்ன செஞ்சிட போகிறாங்க? வெளியே விட்டால் உள்ளே இருந்த அந்த 24 வருஷத்துக்கு பல நோய்கள், ஓராண்டு நான் ஜெயிலில் இருந்ததுக்கே உங்கள் ஆட்சியில், இப்படி நவநாகரிக ஆட்சியிலேயே ஓராண்டு ஜெயிலில் இருந்ததுக்கு எனக்கு 1000 நோய்களை உங்கள் அரசாங்கம் எனக்கு கொடுத்துச்சு. ஆனால் 24 வருஷம் இருப்பவனுக்கு என்னென்ன நோய்கள் இருக்கும்? சர்க்கரை நோயில் ஆரம்பித்து உடல் முழுக்க அவ்வளவு நோய்களை தாங்கி கொண்டு வெளியே வருவன், அவன் சிகிச்சை எடுத்து சாவதுக்கே இன்னும் 10 வருஷம் ஆயிரும். சிகிச்சை எடுத்தாலே 10 வருஷத்தில் அவன் உடம்புக்கு நோயை குணப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட மனவழியோடும் நோயோடும் வர்றவன் என்ன தப்பு செஞ்சிட போகிறான், என்ன குற்றம் செஞ்சிட போகிறான்? அவன் குடும்பத்தோடு வாழணும், அவன் பொண்டாட்டி பிள்ளையோடு வாழணும், மிச்சம் இருக்க காலத்தை அவன் சமூகத்திற்காக, அவன் குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக செலவிட போகிறான். அவனால் என்ன பிரச்சனை வந்துடபோது? சிறையினுடைய வழியை உணர்ந்த ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கம் இப்படி ஜூலை இப்ராஹிம் இந்த யாசினுடைய இந்த விடுதலைக்கு எதிராக செயல்பட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது இஸ்லாமிய சமூகத்துடைய ஒட்டுமொத்தமான மனசையும் புண்படுத்துகிற செயல். இஸ்லாமிய மட்டுமில்ல, ஒட்டுமொத்தமான மனிதநேயத்திற்கே, ஒட்டுமொத்தமான ஜனநாயகத்திற்கே, ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களுக்கே துரோகம் செய்கிற செயல். இந்த செயலிருந்து தமிழ்நாடு அரசு திருந்தி இவர்களை விடுதலை செய்ய வேண்டும். விடுதலை செய்யவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து நாம் தொடர்ச்சி இவர்களை விடுதலை செய்ய வைக்கும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி நடத்த.